நல்ல பேர் வாங்க பாடுபட வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஆமையா ராத்தி படுத்தாரு திடீரென்று மாரடைப்பு வந்துடுச்சுன்னா விடியத்தை செத்து போயிட்டார் அப்பா வயசு என்ன 75 ஆச்சியா நல்ல சாவு நல்ல சாவு இந்த நல்ல சாவுன்ற பேர் வாங்க சாவுலேயே நல்ல சாவுன்னு பேர் எடுக்கணும் இல்லையா அது அவையாடாப்பா அந்தாலும் 10 வருஷமா கட்டில கந்தாருப்பா கிட்ட நெருங்க முடியாமல் கடந்தார் யார் நெருங்க முடியல அந்த அளவுக்கு கட்டிலே கடந்தார் 8-10 வருஷமா நோயவாய்ப்பட்டிருந்தார் அப்படி இல்லாம நல்ல சாவுக்காவது பாடுபடாமா நல்லபடி வாழ்வதற்கு பாடுபட்டவர்கள் வள்ளுவர்கள் ஞானி வள்ளுவன் திருஞான திருமூல தேவன் நல்ல சாவதற்காக வேணும்லவா சரி நல்ல சாவு எப்போ வரும்னா நீ வேலை வாங்குற இல்லவா 100 ரூபா வேலை வாங்கிட்டு 10 ரூபா 50 ரூபா கொடு பாவைய வைத்தெறிஞ்சு போவான் அவன் பாவி இப்படி எல்லாம் அநியாயமா வேலை வாங்கினா நம்மளுக்கு சரியாக கூலி கொடுக்கலன்னா போது இது ஒரு பிரச்சனை வரும் இது காலையில் எந்திரிக்கும் போதே மனைவி அவளும் நொந்து கிடப்பா 2-3 குழந்தை இருக்கும் அவள் சில பேருக்கு உதிரப்போக்கு இருக்கும் சில பேர் வெள்ளப்படும் மனம் நொந்து கிடப்பா காலை எந்திரிக்கும் போதே அவளை மனநோக்கு பேசுவான் மனநோக்கு பேசி அவன் முத பாவத்தை அவள் தேடிக்குவான் அடுத்து நமக்கு பெற்ற தாய் தந்தை இருப்பாங்க அவர்களுக்கு அவர் அந்த பண்பு உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அன்பு காட்டாமல் தாய் தந்தை இடறி பேசினாலே அதுவே வேணாம் இப்படி இருந்தால் எப்படி பாவம் அந்த பாவம் வருது சார் காலையிலேயே மனைகிட்ட வம்பு இழுத்துருவான் திட்டுவான் ஒரு 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் போய் தண்ணி போட்டு வந்துடுவான் போதை சாப்பிட்டு வந்து தாய் தந்தை கிட்ட திட்டுவான் அல்லது அடிப்பான் மனைவி அடிப்பான் தினம் தினமும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான் தினம் தினம் பாவம் செய்ய செய்ய என்ன ஏற்படும் நல்லா சாவு வருமா யாரும் பாவி ஆகிறதுக்கு வெளியே போவானா குடும்பத்திலேயே பாவி வெகு பேர் 199 பேர் ஒன்று வேலைக்காரன்ட்ட பாவி ஆவான் ஒன்று மனைவிட்ட பாவி ஆவான் இல்லை தாய் தந்தைகிட்ட பாவி ஆவான் இல்லை சகோதரன்ட்ட பாவி ஆவான் இல்லை நண்பர்கிட்ட பாவி ஆவான் வியாபாரத்தில் பாவி ஆவான் ஏதாவது வகையில் பாவம் செஞ்சுட்டே இருப்பான் இது திருவள் துணை இல்லாமல் புரியாது திருவள் துணை இருந்தால் தான் ஏன் மனமே இவ்வளோ மனநோக்கு பேசிகிட்டு இருக்கிற ஏன் மனமே ஏன் இப்படி பேசுகிற வேணால் சூழ்ந்துக்கும் இல்லையா இப்போ இந்த புத்தி எப்போ வரும்னா காலையில் 5 நிமிஷம் எந்திரிச்சு நாமத்தை சொன்னால் தான் ஏன் அப்படி வியாப்பா அப்படி பேசுகிற அவன் நொந்து போக மாட்டான் அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா ஏன் அப்படி பேசுகிற பாவம் அவன் உடனே நொந்து போவாளே இது கொடுமை தானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் அறிவு ஆசி வேணும் இல்லைன்னு சொன்னால் அவன் உணரவே மாட்டான் பிற துன்பத்தை உணர்வு கொண்டு அறிவு வருவதற்கு புண்ணியம் செய்திருக்கணும் மனைவி துன்பப்படுறாளா தாய் தந்த துன்பப்படுறாங்களா இல்லை அண்ணன் சகோதரன் துன்பப்படுறானா இல்லை வேலை செய்கிறவன் வேலை நம்ம மட்டும் வேலை வாங்க வேலை செய்கிறான் அவன் துன்பப்படுறானா இல்லை நண்பன் துன்பப்படுறானா நம்ம மட்டும் நேர்மை இருக்கா இதை பற்றி உணர்வதற்கு நிறைய புண்ணியம் செய்திருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது புரியாமையே செய்திருப்பான் இது மாதிரி செய்ய பேச பேச்சால் வரும் துன்பம் பேச்சால் வரும் கேடு செய்கையால் வரும் கேடு பாதிக்கு பாதி பாதி உழைப்புக்கு உழைப்பு தகுந்த குழு கொடுக்காமல் ஏமாற்றுவது அதிக வட்டி வாங்குவதும் துன்பம்தான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க